வாசகல என்ன குடும்பத்தோட வந்திருக்க? தனியா வந்தா ஏன் தனியா வந்தன்னு கேக்குற? குடும்பத்தோட வந்தா ஏன் குடும்பத்தோட வந்தான்னு கேக்குற? உனக்கு என்ன தயா பிரச்சனை? கேக்குறதுக்கு எதுவும் இல்ல, இருந்தாலும் கேக்கணுமேனு கேட்டேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதயா. ஐஸ்வர்யா, வீட்டுல என்ன விசேஷம்? விசேஷமா? யார் சொன்னது? விசேஷம் யாரும் சொல்லல, ஆனா ராஜா போன் பண்ணி வீட்டுக்கு வாங்க மாமான்னு சொன்னான். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ரெடியா இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன். என்னது, ராஜா உனக்கு போன் பண்ணி வர சொன்னானா? எதுக்காக வர சொன்னான்? அத நீ அவங்கிட்ட தான் கேட்கணும். வீட்டுல குத்துக்கல் மாதிரி நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன விட்டுட்டு இவருக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கான்? இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. வீட்ல இருக்கிறவங்களே போன் போட்டு கூப்டா கிட்ட சிரிப்பாங்கப்பா. வெளியே இருக்கிறவங்கள தான போன் போட்டு வர சொல்ல முடியும். அதுவும் சரிதான், ஆனா எதுக்கு வர சொன்னா? எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பர்ச்சேஸ் பா. ஓ ஆமா, இப்பதான் வந்தீங்களா? ஆமா இப்பதான் வந்தோம். மகதி எங்க? மகதி இன்னும் வெளிநாட்டுல இருந்து வரல ராஜா. வரணும்னு சொல்ல இப்பவே ஃபிளைட் டிக்கெட் போட்டு வர வச்சிடுறேன். இவங்க நினைச்ச உடனே ஃபிளைட் போட்டு வரதுக்கு இவங்க மனசுல பெரிய பில் கேட்ஸ் நினைப்பு. ஏங்க பாத்தீங்களா, அவன் மகதிய தேடுறான். நான் சொல்லல, அவன் அதுக்குதான் நம்மள வர சொல்லிருக்கான். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சரி, எல்லாரும் கொஞ்சம் அவங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. போங்க. ராஜா எல்லாம் ரெடி? ஓகே சரி, எல்லாரும் கூப்பிடலாம்ல? சரி, நீ போய் பாட்டி கூட்டுவா. சரி. மணிகண்டன் மாமா, மாமா அத்தை கூட்டுவாங்க. பிரகதி, சுலோ இங்க வாங்க. அப்பா என்னன்னு தெரியலையே. வாங்க கேசன் மாமா. கேசன் மாமா வாங்க வாங்க வாங்க. என்னப்பா இது, கேக்கல வச்சு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு, என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல யாருக்கும் பிறந்த நாள் இல்ல. அஞ்சலிக்கு பிறந்த நாள்னு சொல்லு. அப்படியா ராஜா? இல்ல இல்லையா, அஞ்சலிக்கு எனக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். இது வேற செலிபிரேஷன். எங்க சஸ்பென்ஸ்ங்கறா கேக்ங்கறா எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கேக் சாப்பிடுறதுல உனக்கு என்ன பயம்? நான் கேக் சாப்பிடுறத சொல்லல, கேக் கட் பண்றத சொல்றேன். வீட்ல எந்த விசேஷமும் இல்ல, யாரோட பர்த்டேவும் இல்ல, அப்புறம் எதுக்கு கேக் கட் பண்ணணும்? ராஜா என்னப்பா சொல்றப்பா? எனக்கு தெரிஞ்சு இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சொல்லு. என்னங்க நீங்க, ஒருவேளை அந்த அஞ்சலி உண்டாயிட்டாலோ என்னமோ, அதுக்காக கேக் கட் பண்றானோன்னு நினைக்கும் போது என் அடி வயித்துல புளி கரைக்குது. என்னடி குண்ட தூக்கி போடுற? வாங்க பாட்டி. என்னம்மா பாருங்க பாட்டி. என்ன விசேஷம் சொல்றேன், வாங்க பாட்டி. சரி வா. எங்க அதுவே தாங்க போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அங்க பாருங்க அஞ்சலி வர. வாங்கம்மா. பாட்டி வாங்க. வர. என்னப்பா என்ன இதெல்லாம்? ராஜா இப்பவாது என்னன்னு சொல்றேன். ஆமா ராஜா, என் அடிவயிறு கலங்கிட்டு இருக்கு, என்னன்னு ஓபனா சொல்லு. இன்னைக்கு உலக மகளிர் தினம், அதனால நம்ம வீட்டுல இருக்கிற மகளிருக்கு நாம மரியாதை செய்ய இந்த கேக்கை கட் பண்ண போறோம். ஓஹோ, வெரி குட். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நமக்காக அவங்களோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நம்மளோட துக்கத்தை சுமந்துகிட்டு வாழ்ற ஒரே ஜீவன் நம்ம வீட்டு பெண்கள் தான்.
சோ நாம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக போராடுற அவங்கள இந்த ஒரு நாள்ல நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். சூப்பர் ராஜா. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செலிப்ரேஷன் பா. அம்மா என்னங்கம்மா? ராஜா பாட்டி கிட்ட கொடு. அவங்க தானே இந்த வீட்ல எல்லார விட பெரியவங்க, அவங்களே கட் பண்ணட்டும். ஓகே என்னங்க பாட்டி? நீங்க கேண்டில் ஒரு நிமிஷம், அத்தை கேண்டில் ஏத்துட்டோம். ஏனா இது எங்களோட ஃபங்க்ஷன், நோ மென்ஸ் ஒன்லி விமென். ஓகே ப்ளீஸ் வாமா கேண்டில் ஏத்து. வாவ், ஐஸ்வர்யா கூட்டுப்பா. வா வா இந்த பக்கம் வந்து நில்லு. அப்பா சாப்பிடு 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 ஃபுல்லா. ராஜா முதல்ல அம்மாக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடு. அவங்கதான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் நான். இல்ல ராஜா, இப்பதானே அப்பா கொடுத்தாரு, எனக்கு வேண்டாம். அஞ்சலிக்கு கொடு கொடு. நீ போட்ட பிச்சை என்ன சாப்பிடுவேன்னு பாத்தியா? நான் ஐஸ்வர்யாடி. கிரேட் ராஜா, இந்த மாதிரி யோசனை எனக்கு கூட தோணலையே. எனக்கும் தோணலப்பா, இந்த மொத்த ஏற்பாடுமே அஞ்சலோட ஐடியா தான். அவதான் நம்ம வீட்டு பெண்களை கொண்டாடுனா உலகமே கொண்டாடுன்னு சொன்னா. வெல் டன் அஞ்சலி, இங்க எல்லாருக்குமே இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்குமா. தேங்க்ஸ் மாமா. அஞ்சலி கிஃப்ட் கொடுத்தலாமா? ஆமா ராஜா கொடுத்துடலாம். இந்த ராஜா நீயே கொடு. ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம் அஞ்சலி. ஐடியா உன்னோட தானே, நான் வெறும் ஆர்கனைசர் தான். பாட்டி தேங்க்ஸ் மா. பிரகதி தேங்க்ஸ். கொடு வாங்கு வாங்கு. இந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ராஜா. ஆசீர்வாதம் வைக்கலாம் பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா. எழுந்திருங்க. எனக்கு இந்த கௌரவம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. என்ன பாட்டி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. உண்மையை சொல்லித்தானமா ஆகணும். நான் தடிக்க விழ போனப்போ நீ என்னை காப்பாத்தினியே, அப்பவே நான் உனக்கு நன்றி சொல்லியிருக்கணும். இது எப்பமா, எப்ப தடுக்கி விழுந்தீங்க? நேத்துதான்ப்பா. அஞ்சலி மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பேனோ என்ன ஆயிருப்பேனோன்னு தெரியலப்பா எனக்கு. சுலோ, உங்க அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காப்பாத்திட்டு அவ தடுமாறி விழ பார்த்தா ராஜா வந்துதான் அவளை பிடிச்சிட்டான். அத்தை இங்க என்னமோ மலையில இருந்து விழ போய் அவ ஏதோ காப்பாத்துன மாதிரி பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க.
மாப்பிள்ள, உங்களுக்கு எல்லாம் கோணலா தான் தெரியும். கொஞ்சம் அமைதியா இருங்க. கோணலா தெரியுமா? கண்ணாடியா சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? அஞ்சலி, அம்மாவுக்கு ஹாப்பி விமன்ஸ் டே மா. வாங்கிக்க. ஐஸ்வர்யா, ஆசீர்வாதம் பண்ணுமா? எந்திரிப்பா.